வெல்கம் டு சர்சு சமையல் இன்றைக்கி ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறேங்க ராகி புட்டுங்க அதுவும் கொழா புட்டு தான் செய்ய போகிறேன் அப்புறம் இட்லிக்கு ஒரு தக்காளி வெங்காய சட்னி இந்த ரெண்டு ரெசிபீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேங்க சாதாரணமாகவே புட்டுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு புட்டுன்னா ரொம்பவே பிடிக்கும் இதெல்லாம் நம்ம காரப்புட்டு வேணும்னாலும் செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ராகி புட்டு கொழா புட்டு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ தக்காளி வெங்காய சட்னிக்கு கொழா புட்டுக்கு எல்லாமே நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க புட்டு மேக்கரும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சட்னிக்கு வதக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இட்லிக்கு சட்னிக்கு வதக்கிடலாங்க இந்த சட்னி வதங்குறதுக்குள்ளேயே நம்ம வந்து புட்டுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு வானலியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கிட்டேங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் செவந்து வந்துடணும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகா போட்டுக்கலாங்க மிளகாய் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புசுன்னு உப்பி வந்ததுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்த உடனே பெரிய வெங்காயம் நான் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கினது சேர்த்துட்டேங்க வெங்காயம் சேர்த்த உடனே நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்தா சட்டுன்னு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளியும் வெங்காயமு சேர்ந்து நல்லா வதங்கி வரணுங்க இதை வந்து இன்னொரு அடுப்பில் போட்டுட்டு இப்போ நம்ம புட்டு மேக்கர் அடுப்பில் ஏற்றிடலாங்க இந்த தண்ணி கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ புட்டுக்கு மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ இந்த புட்டு குடத்தில் நான் வந்து பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு கோடு வருது பாருங்கள் அந்தளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ நம்ம புட்டு கலக்கிறதுக்காக ராகி மாவும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணுங்க ஒரு சிலர் வந்து உப்பு சேர்ப்பாங்க ஒரு சிட்டிகை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க நாங்கள் எப்பயுமே உப்பு சேர்க்க மாட்டோங்க இப்போ இந்தளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா அந்த மாதிரி கையில் பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி ஜாஸ்தியாக தெளிச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த புட்டு மேக்கரில் சேர்த்துட்லாங்க கீழே வந்து இந்த மாதிரி ஹோல் வச்ச தட்டு கொடுத்துருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கணுங்க தேங்காய் துருவல் அதே மாதிரி நம்ம வந்து வெள்ளை விளையேர்னு துருவி எடுத்துக்கணுங்க நான் இப்போ வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்கணும் அப்பப்போ அப்பப்போ மட்டமாக நீங்கள் தட்டி விட்டுட்டு தேங்காய் துருவலும் மாவுமா சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி போடணுங்க பாருங்கள் இப்போ புட்டு மாவு பெசரி வச்சோ இல்லைங்களா தேங்காய் துருவல் புட்டு மாவு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவல் மாறி மாறி நம்ம வந்து இந்த மாதிரி இதை ஃபில் பண்ணிடணுங்க இந்த புட்டு மேக்கர் வந்து மேலே வரைக்குமே இந்த மாதிரி ஃபில் பண்ணி மட்டம் பண்ணி தட்டி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்து இப்போ நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ நம்ம தண்ணி அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் கொண்டு போய் இதை செட் பண்ணி வச்சிடணும் இப்போ இந்த ஹோல் வெளியில் தெரியுது பாருங்கள் இதில் வந்து நல்லா ஆவி வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விடணும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க இந்த புட்டு வேகிறதுக்கு இப்போ இது வேகட்டுங்க பார்க்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேங்க அடுத்ததான் இப்போ நம்ம வானொலியில் வதக்கி விட்டோம் இல்லைங்களா தக்காளி வெங்காய கலவை சட்னிக்கு அது நல்லா வதங்கிருச்சு நான் இதில் வந்து காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்ப்பேங்க தனி மிளகாத்தூள் சேர்க்கும்போது இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலராகவும் இருக்கும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே போட்டு வதக்கிக்குங்க அந்த மிளகாத்தூள் வாசம் போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ இட்லியும் ஒரு அடுப்பில் ஊற்றியாச்சுங்க இப்போ சட்னிக்கு நல்லா ஆறிடுச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நான் அரைச்சிட்டு வரப்போகிறேங்க இப்போ புட்டு மேக்கரில் புட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதையும் நம்ம இதை மட்டும் தனியாக எடுத்தாவே வெளியில் வந்துருங்க இந்த மாதிரி எடுத்தாச்சு மூடியை கலட்டி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கீழே இருக்க அந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து கம்பி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியால் வந்து கீழேருந்து நம்ம நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா நம்ம கலக்கி வச்ச புட்டு வந்து நீட்டாக வெளியில் வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளியில் வருது பாருங்களேன் இந்த புட்டு மேக்கர் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இட்லி பானையில் துணியை விரிச்சிட்டு நம்ம சாதாரணமாகவே இந்த மாவையும் தேங்காய் துருவலையும் அள்ளி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் காரம் வேணும்னாலும் வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பெல்லாம் தாளிச்சுட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதுக்கும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ராகி மாவில் செஞ்ச புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை நம்ம தனித்தனியாக ஹாட்பேக்கில் எடுத்து வச்சும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இப்படியே வேணும்னாலும் பெரிய ஹாட்பேக்கில் இப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நெய் போட்டுவிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க நெய் நீங்கள் வந்து பரிமாறும்போது கூட போட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச ராகி மாவு தாங்க நீங்கள் கடையில் அரைச்ச ராகி மாவு கூட வாங்கிக்கலாம் இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ராகி புட்டு தக்காளி வெங்காய சட்னி இட்லி எல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடியாக இருக்குங்க அதுவும் இந்த தக்காளி வெங்காய சட்னிக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா இட்லிக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இட்லி தோசை கோதுமை தோசை ராகி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லாயிருக்கும் நீங்கள் தாளிப்பு கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் எங்கள் ஆதிராவுக்கு இந்த சட்னி இட்லிக்கு ரொம்பவே பிடிக்குங்க இட்லி சட்னி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறா தங்கம் சூப்பராக இருக்குமாச்சி நல்லா இருக்கா இட்லி எப்படி இருக்கு இருக்கு நல்லா இருக்கா முட்டு கொஞ்சம் அப்புறமா சாப்பிட்றீங்களா இப்போ எனக்கும் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் ரெடியா இருக்குங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க இப்போ நான் வந்து இந்த ராகி புட்டு சாப்பிட்டுட்டு கூடவே ஒரு இட்லியும் சாப்பிட்டுக்க போகிறேங்க நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி நெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலுங்க இந்த மாதிரி சத்தான சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிகள் சரசு சமையலில் நிறைய கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் பார்க்குறதோடு இல்லைங்க நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த சட்னிக்கு தேங்காய் துருவல் போட்டு தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் போடாமலும் செய்யலாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இப்போ போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க இதோட பருப்பு பொடி எள்ளு பொடி இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் சுக்குமல்லி காஃபி பொடி ராகி நட்ஸ் ட்ரிங்க்ஸ் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸ் எல்லாமே எங்கக்கிட்ட கிடைக்குங்க தேங்க்யூ